ஆத்தூர் ஸ்ரீ சந்தனமாரியம்பாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற சைவ வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ சந்தனமாரியம்பாள் திருக்கோவில் ஜீர்ணோத்தர அஷ்டபந்தனம் மகா கும்பாபிஷேக விழா 10/7/2024 புதன்கிழமை காலை 6 மணிக்கு மங்கள கணபதி ஹோமம் பூஜையுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை சஷ்டி திதியும் உத்தர நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 9:30 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் சிம்ம லக்கணத்தில் ஸ்ரீ விநாயகர் சந்திரமாரியம்பாள் மூலவர் மற்றும் விமானம் பைரவர் ஜீர்ணோத்தர அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பெருங்குளம் திருக்கைலாய பரம்பரை செங்கோல் ஆதீனம் 103வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ லஸ்ரீ சிவபிரகாச தேசிக சத்தியஞான பிரம்மச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் விழா கமிட்டியாளர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்பு மதியம் அன்னதானம் நடைபெற்றது. ஏற்பாடுகளை தலைவர் பொருளாளர் மற்றும் கும்பாபிஷேக விழா கமிட்டியாளர் செய்து வருகின்றனர். எல்லோருக்கும் வணக்கம். 2010 சந்தனமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. போன தடவையும் நான் இதில் கலந்துக்கிட்டேன். இப்போ நடந்து 14 வருஷம் ஆச்சு. 2024 சிறப்பாக நடைபெற்றது. இது சைவ வேளாள சமுதாயத்துக்கு உட்பட்டது. எல்லா மதத்தவரும் வந்து கும்பிடுவாங்க. பிரசித்தி பெற்ற கோயில். பக்கத்து கிராமத்தில் எல்லாருமே வந்து கும்பிடுவாங்க. அம்மனுடைய அருள் பெற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆத்தூர் சைவ வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ சந்தனமாரியம்மனுடைய திருக்கோயிலுடைய கும்பாபிஷேக விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது கடந்த 12 வருடத்திற்கு பிறகு இப்போது வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது அனைத்து சமுதாய மக்களும் ஆத்தூரில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் வழிபடக்கூடிய ஒரு தலமாக இது இருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு 50 வருடத்திற்கு 100 வருடத்திற்கு மேலான இந்த அம்பாள் இங்கே எழுந்திருக்கிறார். இது எல்லா சமுதாயத்துக்கும் பாத்தியப்பட்டது போதுதான் இந்த ஊர் மக்கள் அனைவரும் வெகு சிறப்பாக இந்த அம்பாளை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊரில் அவ்வளோ பேரும் வந்து கலந்துருக்காங்க. இப்போ கடைசியாக நடந்த வெள்ளத்தில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதுலேருந்து எங்களை காப்பாற்றுனது எங்கள் அம்மன் தான் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். அதே போல் இனிமேல் வரக்கூடிய எந்த ஒரு இதுலையும் வந்து எங்கள் அம்மன் தான் எங்களை காப்பாற்றணும். வணக்கம். ஸ்ரீ சந்திரமாரி அம்பாள் குடமுழுக்கு நிகழ்வில் ஆதீனம் அவர்கள் கலந்து கொண்டார்கள். செங்கோல் ஆதீனம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, தாரங்கதாராவின் மூத்த செயல் தலைவர்
ஜி சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதுபோக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வாழும் அதை சாதி மதமற்று அனைத்து மக்களுக்கும் இது ஒரு குலதெய்வம் மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆத்தூர் சந்தனமாரியம் கோயில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ கும்பாபிஷேகம் நடைபெறுது. நம்ம இப்போ சமீப காலமாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆத்தூரில் சந்தனமாரியம் கோயில் வெள்ளத்தில் கொஞ்சம் முங்கி பாதிப்படைஞ்சிது. அதை புதுப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் மத்தியில் கொஞ்சம் இதாகி நம்ம இப்போ கோயிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடத்திட்டுருக்குறோம். இப்போ கும்பாபிஷேகம் நடந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இன்றைக்கி நடத்தியிருக்கிறோம். நம்ம ஊர் மக்கள் சார்பாக சைவள சமுதாயம்தான் இல்லாமல் அனைத்து மக்கள் சார்பாகவும் இன்றைக்கி கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கு.